Hi friends, welcome to StarTamilExam. In the video, we will talk about நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் எப்படி நம்ம பேசிக் இப்போ பேசிக்கல்னு பார்த்தீங்கன்னா பிகினர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு டைப்பிங் வந்து நம்ம கற்றுக்கிறது ஓகேலாம் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் அல்ல வீட்டிலே இருக்கிறவங்க எப்படினாலும் நம்ம ஈஸியாக கற்றுக்கிறது ஒரு லேப்டாப் இருக்குது நான் டைப்பிங் வந்து கற்றுக்கணும்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் தான் இது இதில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்கிலிருந்து எப்படி கற்றுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் எங்கேயுமே ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் போக தேவை கிடையாது நீங்கள் உங்ககிட்ட ஒரு லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த பேசிக்கலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் நீங்கள் வீடியோவை ஒரு முழுமையாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம லேப்டாப் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு கீபோர்டு அந்த கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் லேப்டாப் இருந்துச்சுன்னா கீபோர்டு வந்து உங்களுக்கு யூஸ் அந்த யூஸ் ஆகாது ஒரு கீபோர்டு மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ASDFGF இப்போது பிளாக் அண்ட் ரோஸ் இந்த ஒவ்வொரு கலருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இங்கே பாருங்கள் நமக்கு எந்த விரலுக்கு என்ன கீ கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அதே ஒரே விரலில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனைக்கும் அடிக்க போகுது இப்போது ஏ அடிக்கிற விரலில் வந்து பார்த்திங்கன்னா கியூ அடிக்க போகுது ஜெட்டு வந்து அடிக்க போகுது இதில் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப் பண்ணலாம் இந்த பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ASDF அடுத்தது செமிகோலன் LKG இப்போ பேசிக் இந்த ASDF வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம கொடுத்துருக்காங்க இப்படி நீங்கள் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days அல்லது 3 days வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கீபோர்டு இருக்கிற மொத்த எழுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வேலைக்கு வந்து எந்த கீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பரான வெப்சைட்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நீங்கள் இந்த பேசிக் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ASDF முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் ஆகிடும் இந்த ஃபைனல் பண்ண விடுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டூ த்ரீ மாதிரி அடுத்தது அந்த ப்ரெஸ் லெசன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு ரெண்டாவது லெசனுக்கு வந்து நம்ம போகிறோம் ரெண்டாவது லெசன் வந்து பார்த்திங்கன்னா எந்த விரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விரல வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த விரலுக்கு வந்து நம்ம இதை டைப் பண்ண போகிறோமா அல்லது எந்த விரலுக்கு எதை டைப் பண்ண போகிறோம் அவங்க வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து டைப் பண்ண கொடுத்துட்றாங்க இப்போ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே எப்படி ஒரு ஹோம் ஒர்க் இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போயிட்டால் வந்து எப்படி ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம பேசிக்காக வந்து எந்தெந்த வேலைக்கு என்ன கீஸ் வந்து சொல்லிடுறாங்க அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் DED ஸ்பேஸ் FRRF ஸ்பேஸ் DER ஸ்பேஸ் RED ரைட் சைடு லெஃப்ட் சைடு அண்டு ரைட் சைடு இந்த மாதிரி ஒவ்வொரு கீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெசன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே போயிட்டே இருக்குது ஓகேங்களா லெசன் இது முடிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் டைப்ரைட்டிங் நார்மலாக வந்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்ரைட்டிங்கிற சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ நம்ம எல்லாமே எத்தனை லெசன் வந்து இருக்குது அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க லேர்னிங் புக் இப்போது உங்களுக்கான இது வந்து பார்க்கலாம் நம்ம லாஸ்ட்டாக கொண்டு வரலாம் ஓகேங்களா கீபோர்டில் நம்மளுக்கு ஃபைனலாக எந்த மாதிரி தான் கொண்டு வராங்க இங்கே பாருங்கள் இடபிள்யூஎஸ் இடபிள்யூஇ வேர் வெஸ்ட் வெஸ்ட்டு வாஸ்ட்டு வேர் இப்போ ஒரு வார்த்தையை நம்ம டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துடுது நமக்கு ஓகேங்களா அதனால் இங்கே பாருங்கள் கடைசியாக எத்தனை பேஜுக்கு நமக்கு வருது பார்ப்போம் பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நமக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்கு 2 and 3 இதை முடிச்சிட்டோம்னா கீழே அப்படியே வாங்க கீழே முடிச்சுட்டு இப்போ 4வது லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 4வது லெசன் கம்ப்ளீட் பண்ணோம்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா 4வது லெசன் அல்லது 5வது லெசன் அல்லது 6வது லெசன் இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு பாட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டு பிடிச்சி டைப் பண்ணுறது இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை முடித்தோம்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபைனலாக எவ்வளோ எத்தனை லெசன் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை முடிச்சிங்கன்னா டைப்ரைட்டிங் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் இல்லாத நீங்கள் டைப்ரைட்டிங் எங்கேயுமே போயிருக்கீங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு இப்போ பேஸிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை முடித்தோம்னா நமக்கு முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ASDF எந்த வேலைக்கு எதை முடித்தோம்னா நமக்கு நம்ம ஃபுல்லாக வந்து டைப்பிங் கொடுத்துட்டாங்க இப்போது வார்த்தை மாதிரி வார்த்தையை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேசிக் டைப்ரைட்டிங் கற்றுக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் பண்ணலாம் அடுத்த பேராகிராஃபாக முடிச்சிடலாம் 7வது 8வது கங்க்ராஜுலேஷன் கொடுத்து சொல்லிட்டாங்க ஓகேங்களா மஸ்ட் டைப்ரைட்டிங்கள்கிட்ட லாஸ்ட்டாக உங்களுக்கு இதை முடிச்சிங்கன்னா நீங்கள் டைப்ரைட்டிங் அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேராகிராஃப் ஒவ்வொரு பேராகிராஃபாக வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேர்னிங் டைப்ரைட்டிங்
லேர்னிங் டைப் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் ரைட்டிங் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு சூப்பராக இருக்குது, நீங்களே பார்த்துட்டீங்க ஓகேங்களா. இதை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.